ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நைஸ் டு மீட் சேனல். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது மாதிரி கருவேப்பிலை நல்லா நம்ம வாஷ் பண்ணி நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான காஞ்ச மிளகா வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா, கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம், மிளகு வேணால் நம்ம காரத்துக்கு தேவையான போட்டுக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயப்பொடி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது அரைக்கிறதுக்கு என்னென்ன அரைச்சிக்கலாம் அப்படின்னா, காஞ்ச மிளகாவையும் ஜீரகம் அப்புறம் இந்த கருவேப்பிலையை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நல்லா கருவேப்பிலை சேர்த்து ஒரு கொரகொரப்பான டெக்ஸ்சருக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை தொக்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக தான் எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊற்றிங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். அப்புறம் 1-2 ஸ்பூன் அளவுக்கு முழு உளுத்தம் பருப்பு, அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுட்டு பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கருவேப்பிலை தொக்கு இருக்கு இல்லையா, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா செவர வரட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை தொக்குக்கு பார்த்திங்கன்னா புளி சில பேர் ஆட் பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு புளியெல்லாம் எல்லாமே பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சு நல்லா கிளறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தொக்கு வந்து கெடாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கலரி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே நம்ம கலரிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா வந்து நல்லா அந்த தொக்கு ஸ்டேஜுக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை தொக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே வந்து தண்ணியெலாம் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் கரெக்டாக இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், நம்ம கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு கட்டு கருவேப்பிலைக்கு நம்மளுக்கு ஒரு கிண்ண அளவுக்கு நல்லா துவையல் வரும், இல்லை தொக்கு மாதிரி வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு.